கற்கண்டு கற்கண்டு என்றாலே போகிறோம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் இல்லையா சார்பெழுத்துக்களில் உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவரை குற்றியலைகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அவற்றில் நாம் குறுக்கங்களை பார்க்க போகிறோம் நான்கு வகை குறுக்கங்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் குறுக்கங்கள் என்றால் என்ன ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒளி ஒழிப்பதற்குரிய ஒரு கால அளவு உண்டு மாத்திரைன்னு சொன்னோம் இல்லையா ஒரு மாத்திரை நெடில்னா இரண்டு மாத்திரை மெய் எழுத்துனா அரை மாத்திரை ஆனாலும் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களையும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவிட குறைவாக ஒழிக்கும் இவ்வாறு ஒழிப்பதை தான் குறுக்கங்கள் என்கிறோம் அப்போ கேள்வி என்ன குறுக்கங்கள் என்றால் என்ன அதாவது சாதாரணமாக ஒழிக்கும் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து சில இடங்களில் குறைந்து ஒழித்தால் அவற்றை குறுக்கங்கள் என்று நாம் சொல்கின்றோம் அவ்வாறு சொல்லப்படும் குறுக்கங்களில் முதலாவது நாம் பார்க்க போகிறது ஐகார குறுக்கம் ஐ கை பை மை என எழுத்துக்கள் தனித்து ஓரெழுத்து சொல்லாக வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவே தான் ஒழிக்கும் ஆனால் இவையே ஐந்து சமையல் பறவை அப்படின்னு வரும்பொழுது முழுமையாக ஒழிக்காமல் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு முதலில் வருவது ஒன்றரை மாத்திராகவும் இடையிலும் இறுதியிலும் வரும் ஐகாரம் ஒரு மாத்திரை அளவாகவும் ஒழிக்கும் இதுவே ஐகார குருக்கம் அடுத்ததாக நாம் பார்ப்பது அவகார குறுக்கம் ஐகாரத்துக்கு அடுத்தம் அப்படின்றதும் ஐகாரத்துக்கு பார்த்த அதே அளவுதான் ஔ வௌ போன்ற ஓரெழுத்து ஒரு சொல்லா வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவே முழுமையாக உடைக்கும் ஆனால் அவ்வையார் வவ்வால் பௌர்ணமி என அவ்வ அவு கவு சௌ அந்த எழுத்துக்கள் எல்லாம் சௌ சௌ அப்படி உச்சரிக்கும்பொழுது சொல்லோடு இணைந்து உச்சரிக்கும்போது இரண்டு மாத்திரை அளவில் குறைந்து அவை ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கவோ அல்லது ஒன்றரை மாத்திரை இறுதியில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அளவாகவோ ஒழிக்கும் மொழியோட இறுதியில் வராது அப்போ அது எப்படி ஒழிக்கும் அப்படின்னா ஒன்றரை மாத்திரை அளவு மட்டுமே ஒழிக்கக்கூடியது அடுத்ததாக நாம பார்க்கக்கூடியது மகர குறுக்கம் ஆம் மகர எழுத்துக்கள் அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய் எழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது வளம் வந்தான் என்பதில் மகர எழுத்து அடுத்து வகர எழுத்து வரும்போது மகர இழுக்குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் குறையாது மக மகர எழுத்து அடுத்து பகர மெய் வந்தால் மட்டுமே தனக்குரிய மாத்திரைகள் வந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அரை மாத்திரையோடைய மகர மெய் எழுத்து கால் மாத்திரையாக வரும் வளம் வந்தான் மரம் வைத்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த இடத்துல அந்த மகர மெய்யோட இணையும் பொழுது அந்த இடத்துல தான் குறையும் அவ்வளோ போலும் என்னும் சொல்லை பொன் என்றும் மருளும் என்ற சொல்லை மரும் என்றும் செய்யலின் ஓசையும் சீரமைக்க பயன்படுத்துகிறாங்க இப்படி வரும்பொழுது மகரமையே இன்னு இன்னாகிய எழுத்துக்களை அடுத்து வருவதாலும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கிறது இவ்வாறு செய்யுளுடைய இசைக்காகவும் ஒழிக்கப்ப குறைக்கப்படுவதும் மகரம குறுக்கம் என்றும் சொல்லலாம் அடுத்துதான் நமக்கு பார்க்க போறது ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்து நம்ம சொன்னோம் இல்லையா தனிநிலை எழுத்து முப்பார் புள்ளி அக்து எஃகு பார்த்தீங்களா ஆ வந்து குரியல தூ தூ வந்து நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் இல்லையா ஏ குறியில் கூ வந்து வல்லினம் இழுத்து ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையை முழுமையாக ஒழிக்கும் ஆனால் ரெண்டு சொல் சேர்ந்து இந்நிலை மொழியும் சேரும் பொழுது அது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்குமா முள் கூட்டல் தீது முட்டீது எனவும் கல் கூட்டல் தீது கற்றீது எனவும் சேரும் இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் இவ்வாறு ஒழிப்பது ஆயுத குறுக்கம் என்று சொல்வார் இதுதாங்க நால்வகை குறுக்கம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் இவற்றுக்கு நம்ம எடுத்துக்காட்டோட இவற்றை நீங்க எழுதி பார்க்கலாமா நன்றி குழந்தைகளே